ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, வாங்க நாம இன்னைக்கு ஒரு கதை கேட்க போறோம். நமக்கு என்ன என்ன கதை கேட்க போறோம்னா, மகாவீரர் அவரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஒரு பொருள் மேல வைக்கிற ஆசையினால அந்த பொருளை திருடுறதுக்காக இன்னொருத்தன் திருடன் ஆகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த கதையை பத்தி தான் கேட்க போறோம். அதாவது இழந்துட்டோம்னு சொல்றோம்ல, நம்ம இழக்கிறது எல்லாம் எதுவுமே கிடையாது, ஏன்னா நம்ம எதுவும் கொண்டு வரல அப்படிங்கிற கதை தான் இது. அந்த கதையை ஒருத்தருடைய லைஃப்ல எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க போலாம். அவர் ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவர். இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வாங்கி விட்டு காட்டுக்கு புறப்பட்டார் தவம் பண்றதுக்காக. இருக்கிறத பூராவும் கொடுத்துட்டார். இனிமே எதுவுமே இல்ல கொடுக்கறதுக்கு. அந்த சமயத்துல கடைசியா ஒருத்தன் ஓடி வந்து கையை நேட்டினான். ஐயா, எனக்கு ஏதாவது கொடுங்கன்னா. அவரு பார்த்தார், கட்டி இருக்கிற வேட்டியை தவிர வேற எதுவுமே இல்ல. எட்டு முழம் பட்டு வேட்டி, ஜருகக்கரை போட்ட வேட்டி அது. கடைசியா அதான் எடுத்து கட்டிட்டு அவரு புறப்பட்டுருக்கார். அவரு பார்த்தாரு, எதிரில அவன் பருதாம நின்றுட்டு இருக்கிறான். அந்த எட்டு முழம் வேட்டியை ரெண்டா கிழிச்சார். நாலு முழத்தை அவன்கிட்ட கொடுத்தாரு, மீதி நாலு முழத்தை தான் இடுப்புல கட்டிக்கிட்டார். அவர் காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? கையில கிடைச்ச நாலு முழத்தை எடுத்துக்கிட்டு கடைவீதிக்கு போனான். பழைய பட்டு வெட்டி ஜருகை எல்லாம் விலைக்கு வாங்குற வணிகர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போனான். இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டான். அவர் வாங்கி பார்த்தார். ஆஹா, ரொம்ப அருமையான வேட்டி, விலை உசந்த ஜருகை, இது ஏது உனக்குன்னு கேட்டார். அவன் நடந்ததை சொன்னான். அப்படின்னா ஒன்று பண்ண, இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துடுவேன், உனக்கு நிறைய பணம் தர்றேன் அப்படின்னு அந்த வணிகர். இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான். கொஞ்சம் இருந்ததை வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காட்டுக்கு ஓடினான். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான். அவர் காட்டுல ஒரு இடத்துல தவக்கோலத்துல நின்றுட்டு இருக்கிறார். கட்டி இருந்த இடை வேட்டியும் அவர் அறியாமலேயே நழுவி கீழே விழுந்து கிடக்குது. இவனுக்கு ரொம்ப வசதியா போட்டுது. அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மெதுவா சத்தம் போடாம அடிமேல அடி வச்சு நிறங்கினான். அவரு கண்ணை மூடிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறார். மெதுவா போய் கீழே கிடந்த அந்த துணி எடுத்துக்கிட்டு சத்தம் போடாம திரும்பி நடந்தான். கொஞ்ச தூரம் நடந்து ஓட ஆரம்பிக்கிற சமயத்துல அவன் காலில் கீழே கிடந்த முள்ளு ஒண்ணு நறுக்குன்னு தச்சு விட்டுது. வலி தாங்க முடியாம அம்மான்னு கட்டி விட்டான். இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுட்டு இருந்த அவரோட தவம் கலைஞ்சது. மெல்ல கண்ணை திறந்து பாக்குறார். தன்னுடைய இடையில இருந்த வேட்டி அவன் கையில இருக்குது. இப்ப அவர் நினைக்கிறார், இந்த வேட்டி பேர்ல நான் வச்ச ஆசையல்லவா அவனை திருடன் ஆக்கி விட்டுது அப்படின்னு நினைச்சார். இது எப்பேற்பட்ட மனநிலைங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தான் ஒரு பொருள் மேல வைத்த பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணம் ஆயிட்டுது அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினைச்ச அவர் யார் அப்படின்னா, அவர்தான் மகாவீரர். இழந்துட்டேன் இழந்துட்டேங்கிறியே, நீ என்னத்தை கொண்டுகிட்டு வந்த இங்க இழந்து விடுறதுக்கு? நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்றதுக்கு? இது அவருடைய சிந்தனை. இன்னைக்கு நம்முடைய சிந்தனை எல்லாம் வேற மாதிரி இருக்குது. ஒருத்தர் நடுத்தருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த வழியா வந்தவர் ஒருத்தர், ஏன்ப்பா அழறேன்னு கேட்டார். அஞ்சு ரூபா சார், இந்த இடத்துல விழுந்துட்டுது, ரொம்ப நேரமா தேடுறேன், கிடைக்காது போல இருக்கு அப்படின்னா. எப்போ தொலைஞ்சதுன்னு கேட்டார். அது எனக்கு தெரியாது சார், பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான், நான் அதுக்கு முன்னாடி தேட வந்தவன் அப்படின்னா.